கண்ணு இந்த ஸ்வீட்டை பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சொல்லாமல் கொல்லாமல் வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா இதை செய்ய ரொம்ப ஈஸி கண்ணு. அட ஏமா, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்கன்னா இருக்கிறத போட்டுட்டு இதுதாங்க வீட்டுல இருந்தது, அவசரத்துக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிடணுமா? நீ செஞ்சாலும் செய்வடி, அப்படிலாம் செய்யாத. அதித்தி தர்மோனே இருக்கு, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்கிட்டா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்ப நீ இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலையை எடுத்துக்கோ. இதை ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுத்துக்கோ. நல்லா வறுத்துக்கோனா செவக்க வறுக்காத, லேசா வாசம் வந்து அந்த கலர் மாறி கொஞ்சம் கலர் மாறும்பாரு, அப்ப எடுத்து இதை ஆற வச்சு வச்சுக்கோ. என்ன புரியுதா? தெரியுதுமா, சொல்லுமா. இப்போ எந்த கப்பில் எடுத்தியோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெல்லம் போட்டுக்கோ. நான் ஒரு கப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டு. அதுக்கப்புறமா 1.5 கப்பு தண்ணி ஊற்று. நான் சொல்கிறத முழுசாக காதில் வாங்கிட்டு செய். எதையாவது அரைகுறையாக பார்த்துட்டு செஞ்சுப்பிட்டு அப்புறம் நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லாத. சரிம்மா. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா போதும், அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ, கல்லெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையோட 3 ஏலக்காவோ 4 ஏலக்காவோ போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோ. நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோ. 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் இந்த பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலையை போடு. பொட்டுக்கடலையை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோ, இல்லைன்னா சல்லடையிலையாவது சலிச்சுக்கோ. நான் அவசரத்தில் அப்படியே போட்டுட்டேன். என்னோடய மிக்ஸி வேறு ஒரு ஓட்ட மிக்ஸியாக சின்ன ஜாரு சரியாக கூட மெசைய மாட்டேங்குது, அதனால் அங்கங்கே துளி துளி பொட்டுக்கடலையாக இருந்தது அவசரத்தில் போட்டேன். இது எப்படி இருந்தாலும் துளி துளி நெய்யில் இதுங்கிறப்ப கட்டி கட்டி மாதிரி வரும். அதை வந்து இந்த கரண்டியில் அழுத்தி அதுக்கப்புறமா இப்படியே நல்லா ரோஸ்ட்டு பண்ணு. இப்போ இது லேசாக வாசம் வந்ததும் அந்த வெள்ளக்கரசில் வந்து ஊற்று. அப்படியே டபார்னு ஊற்றிப்படாத, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கெட்டி ஆயிடுச்சு பற்றியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளக்கரசில் ஊற்று. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி அதை நல்லா கிளறு. பார்த்தா கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கட்டியாலாம் இல்லை, இது பொட்டுக்கடலை. அதான் ஓட்ட மிக்சியை போட்டு இப்படி இதுங்கினால வந்துருச்சு. இப்போ பாரு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய்யை விடு, நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறினேனா சூப்பராக வந்து அல்வா மாதிரி ரெடி ஆகிடும். அம்மா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுக்கணு.